ஸ்பந்த காரிகை, டிவைன் பல்சேஷன். ஸ்பந்தம்னா வந்து ஒளிருதல், துடித்தல் அப்படி சொல்லலாம். இதயம் வந்து இப்படி சொல்லி சரி விரியுது இல்லை. அது இதை வந்து இவங்க சொல்றதே வந்து இது வந்து சிவனுடைய தத்துவம், சிவனுடைய தன்மை. சிவன் வந்து அணுவுக்கும் அணுவா உள்ள இருந்துகிட்டு அவரே வந்து சக்தியா வெளிப்படுறார். ஒரு துடித்தல் அது. இதுலேருந்து இவங்க வந்து தங்களுக்குள்ள உள்ள போய் இந்த சித்த புருஷர்கள், இந்த யோகிகள், இந்த மகான்கள் இவங்க உள்ள போய் தனக்குள்ள ஆழ்ந்து முழுகி அந்த சதாசிவம்ன்ற தத்துவம் எப்படி இருக்கு, அதனுடைய தன்மை என்ன அப்படின்றது வந்து இவங்க நேர உணர்ந்து அதை இது பண்றாங்க. இப்ப இந்த விஞ்ஞானத்துல வர்றது எல்லாம் கிட்டத்தட்ட நிறைய இதை ஒத்து போயிட்டு இருக்கு. இப்போ சொல்லப்படுற குவாண்டம் பிசிக்ஸ், குவாண்டம் இன்ஜினியரிங், இது எல்லாமே வந்து இதை ஒத்து போயிட்டு இருக்கு. அதாவது நுட்பமான நானோ பார்ட்டிகிள்ஸ்னு சக்தி திரள்களுக்குள்ள இவங்க அணுகிற விஞ்ஞானங்கள் அனைத்தும் வந்து இப்ப இதை ஒப்பிட்டு கிட்டத்தட்ட கிட்ட வந்துட்டு இருக்கு. இதுல வந்து இந்த தத்துவங்கள்லாம் வந்து ரொம்ப என்ன சொல்றது, இதுவாகவே ஆகிவிட்டவர்கள் வந்து அந்த மாதிரியே உள்ள போய் 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 ஆன்ம ஞான தத்துவம் எப்படி இருக்குன்றத அப்படியே தெளிவா வெள்ள கொண்டு வந்திருக்கு. இது வந்து இந்த வசுகுப்தா அப்படின்றவருக்கு கனவுல சிவபெருமான் வந்து அந்த காரிகைகள், அப்ப என்ன இருந்ததுன்னா துவைத்தம் வந்து ரொம்ப தாண்டவமாட இருந்தது. துவைத்தம்னா என்ன, இரட்டைகள், கடவுள் தன்மையும் இருக்கு ஜீவர்களும் இருக்காங்க, இந்த மாதிரி ஒரு அமைப்பே கிடையாது. இங்க ஒரு பொருளை தவிர அந்நியமா பெரிதொரு பொருள் இல்லவே இல்லை. அந்த ஒரு பொருளே தான் நமக்குள்ள வர எண்ணங்களாகவும் வருது, அந்த ஸ்பிரித்தல் மூலமா வருது. அந்த ஸ்பிரித்தல் ஓயாம நடந்துகிட்டே இருக்கு. எப்படி வந்து சூரியன் தொடர்ந்து சக்தியையும் ஒளியையும் வீசிக்கொண்டே இருக்கோ அதே போல ஒரு பொருள் அனைத்துமா இருக்கு, கால தேச இடைவெளி இல்லாமல். இப்ப நம்ம மனிதர்களான நாம, ஜீவராசிகளான அனைத்தும் என்ன ஆறுது, தோன்றுகிறது, பிறக்கிறது, இருக்கிறது, மறைகிறது. இந்த இருக்கிறது, பிறக்கிறது, இருக்கிறது, மறைகிறது, இது எல்லாமுமே ஒரே புள்ளியில எப்பவும் நடந்து கொண்டே இருக்கு. ஒரே அறிவு, ஒரே பேரறிவு, அனைத்துமாகவும் தோன்றி இருந்து மறைந்து, தோன்றி இருந்து மறைந்து, சதா காலமும். அது அறிவு பொருளா இல்லைன்னா, அது ஒரு சுத்த பேரறிவா அந்த நுண்ணுணர்வு இல்லைன்னா எப்படி இருக்கும்ன்றதை கூட வர்ணிச்சிருக்காங்க. ஒரு களிமண்ணை பிசைஞ்சு வச்சா மாதிரி இருக்கும். கான்சியஸ்னஸ் சொல்ற பேருணர்வு, மெய்யுணர்வு, ஞான பொருள், அது மாத்திரம் அறிவான பொருளா இல்லைன்னா எப்படி இருந்திருக்கும். உருண்டு திரண்ட வெறும் மண் களிமண் கட்டியா இருந்திருக்கும், புரியுதா. அதுல இருந்து அனைத்தும் உற்பத்தி ஆயிருந்திருக்கான். அது உற்பத்தி ஆகும் விதத்தை பத்தி சிவபெருமான் அப்ப ரொம்ப துவைத்தம் வந்து, துவைத்தம்னா என்ன, எல்லாம் இரட்டைகளா இருந்துருக்கு, காரணமே இரட்டைகள் அப்படின்ற மாதிரி ஒரு தத்துவம் இருந்தது துவைத்தம். அந்த துவைத்தத்தை இது பண்றதுக்குன்னே அவர் என்ன பண்ணாரு, பெரிய சித்தர் இவர் வசுகுப்தர்ந்தவர், அவருடைய கனவுல தோன்றி இந்த இடத்துல இந்த மலை மேல அவருக்கு கனவுலையும் போதிச்சுட்டார், அத்தனை சூத்திரங்களையும் போதிச்சுட்டார். போதித்த பின் இதெல்லாம் எழுதி வைக்கப்பட்டிருக்கும், இந்த கல்லுல போய் பாரு அப்படின்றாரு. அதே மாதிரி அவர் அடுத்த நாள் போறாரு, பார்த்தா எல்லாம் இருக்கு, எல்லாத்தையும் இவருக்கு என்னெல்லாம் மனசுக்குள்ள வந்ததோ, கனவுல வந்ததோ, அனைத்தும் அங்க இருக்கு. அதை அப்படியே வாங்கிக்கிட்டு வந்து அவர் நிறைய விளக்கங்கள் கொடுக்கிறார். அவரும் ஏற்கனவே எல்லாத்தையும் அனுபவிச்சுட்டு இருக்கிறவர், ஆழ்ந்து உள்ள நுட்பமா போயிட்டு இருக்கிறவர். இது வந்து சைவ ஆகமங்கள்ல மெயின் சிவபெருமானாலே அருளப்பட்டது. இதுல இவர் என்ன சொல்றாருன்னா, சிவசூத்திரங்கள் அப்படின்னு சிவபெருமானால உபதேசிக்கப்பட்டத அது இன்னும் நுணுக்கமா ஒவ்வொரு சூத்திரத்தையும் எடுத்து 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 செய்முறை தோற்றம் எப்படி வருது, எப்படி அந்த இந்த சக்தி, என்ன சக்தி,
கடவுளுடைய படைக்கும் திறன். இப்போ ஒரே பொருள் சிவத்தட்டுன்ற உள்ளுணர்வு, பேருணர்வு, மெய்யறிவு, ஆன்மா, பரமான்மா என்ன வேணாலும் பெயர் கொடுக்கப்பட்டாலும் அந்த தன்மைக்குள்ளேயே என்ன விதமான தன்மைகள் இருக்கு? வேதாந்த பிரகாரம் சத்து, இருப்பு, சித்து, அறிவு, அப்புறம் ஆனந்தம். ஆக்சுவலா அது இருக்கும் விதம் எப்படி இருக்குன்னு அவங்க சொல்றாங்கன்னா, அறிவா இருக்கு, அறிவா இருக்கிறதே அது வந்து கழித்தலே அறிவா இருக்கு, கழிப்பே அறிவா இருக்கு. நமக்கு ஏன் எண்ணங்கள் வரணும், ஏன் தொடர்ந்து எண்ணங்கள் ஸ்புரிக்கணும், உள்ள ஸ்புரிக்கும் ஒரு ஸ்தலம் இருக்கா இல்லையா, ஏதோ ஒரு புள்ளி இருக்கா இல்லையா, இதயம் ஏன் துடிக்கணும்? உயிர்ப்பா எல்லா ஜீவராசிகள் கிட்டையும் இதயம், நுரையீரல் அப்படின்னு ஒண்ணு ஒண்ணு புலன்கள் அப்படின்ட்டு எல்லாம் வெளிச்சொல்லுதல், உள்ளே இயங்குதல் அப்படின்னு இயக்கமயமா ஏன் இருக்கணும்? அந்த இயக்கத்துக்கு மையப்புள்ளி எது, ஏன் இயங்கணும்? ஒரு விஞ்ஞானம் இல்லாமல் ஒரு இயக்கம் இருக்குமா? ஒரு விஞ்ஞானம் இல்லாமல் ஒரு இயக்கம் இருக்குமா? அத்தனை கோள்களும் பூமியும் சூரியனால சூரியனை சுத்தி வந்துருக்கு, எல்லாம் ஒரு நியதிக்கு உட்பட்டு அழகா இயங்கி கொண்டிருக்கு. ஒரு குடும்பம் போல ஒரு நியதி, ஒரு குடும்பத்தில் ஒவ்வொருத்தருக்கும் என்னென்ன ரோல் இருக்கும், அந்த மாதிரி ஏதோ ஒரு நியதிக்கு ஆட்பட்டு தோற்றத்தில் இருக்கிற அனைத்தும் ஏதோ ஒரு நியதிமயமாக இயங்கிக் கொண்டே இருக்கின்றன. அந்த இயங்குதல் திறனும் கிரியேட்டிவிட்டி, கர்மா, ஆக்டிவிட்டி, ஆக்டிவிட்டி ஸ்புரித்தலே வந்து ஆக்டிவிட்டியா இல்லையா? அணுவுக்கும் நுட்பமான அந்த உணர்வு ஸ்புரித்துக் கொண்டே இருக்கு. ஸ்புரித்து ஆக்சுவலா காலத்தை உற்பத்தி பண்ற மாதிரி காலம் உற்பத்தி பண்ணப்படுகிறது, அதே மாதிரி இடம் உற்பத்தி பண்ணப்படுகிறார் போல இடம் உற்பத்தி பண்ணப்படுகிறது. ஆனால் இது இரண்டுமே அங்கேயே இருக்கின்றன, புரியுதா? அதே இடத்துல ஏதான ஒரு எண்ணத்தை நம்ம கூர்ந்து கவனிச்சா என்ன ஆயிடுது? ஏதானும் ஒரு உள்ள ஓடிக்கொண்டிருக்கின்ற ஒரு எண்ணத்தை கூர்ந்து கவனிச்சா என்ன ஆயிடுது? இன்னமும் புஸ்வானம் மறைஞ்சு போன மாதிரி மறைஞ்சு போயிடும். இல்ல, புஸ்வான ஒளி ஆகாசத்துக்கு போய் என்ன பண்ணுது, கொஞ்சம் தூரம் அப்படி பறந்து மேல போய் என்ன பண்ணுது, ஜொலிச்சுட்டு கருகி தன்னை ஒரு நெருப்பு தணலா வந்து கீழே வந்து விழுது. அத போல அந்த ஆன்ம ஒளி தன்னுடைய ஒளியாலேயே தன்னை அப்படியே மறைச்சுக்கிறதா, உடனே மறைச்சுக்கிறதா, அந்த மறைக்கும் தன்மை தான் கிரியேஷனா உடனே வருதா, புரியுதா? தொடர்ந்து ஸ்புரித்து ஒளிர்ந்து மறைந்து, ஒளிர்ந்து மறைந்து, ஒளிர்ந்து மறைந்து, இதுக்கு வந்து ஒரு இடத்தை கூட உற்பத்தி பண்றது இல்ல, அங்கேயே நடந்து கொண்டு இருக்கிறது. அங்கேயேனா எங்க? எல்லா இடத்திலும் சொல்ல வேண்டியதா இருக்கு. இங்க அந்த இடமே அது, அதுதான் ஸ்தலமே. இப்போ ஒவ்வொருத்தரும் தனித்த உடல்ன்ற ஒரு போர்வையை போத்திக்கிட்டு உள்ள ஒரு நுரையீரல் இயக்கம், கிட்னி இயக்கம், ஹயம் இயங்கிக்கிட்டு இருக்கு அப்படின்னு ஒரு இயக்கமா தனித்தனி ஒரு சென்டரை நம்ம நடந்து இயங்கி கொண்டிருக்கோம். அதுவே ஒரு தனித்த ஒரு நிறுவனம் மாதிரி நடந்துட்டு இருக்கா இல்லையா? அந்த இயக்கமே சர்வசாதாரணமா இயக்கி வைக்கப்பட்டு கொண்டிருக்கிறா இல்லையா? அத போல அணுவுக்கும் அணுவான அந்த ஆன்ம பிரபாவமானது ஸ்புரித்துக் கொண்டே இருக்கிறது. அந்த ஸ்புரித்துக் கொண்டே இருக்கும் இயக்கம் உணர்ச்சியாகவும் வாசனைகள்ன்ற ஞாபகங்களாகவும் பழைய பதிவுகளாகவும் அனுபவங்களாகவும் நினைவுக்கு வந்து விழிப்பு நிலையிலையும் கனவு நிலையிலையும் இவைகள் இரண்டு மற்ற ஆழ்ந்த உறக்கத்தில் ஒன்றுமே அற்று இருக்கும் போதும் அது இருந்து கொண்டே இருக்கிறதாம். ஆழ்ந்த உறக்கத்தில் ஒரு எண்ணம் கிடையாது, மனம் கிடையாது, தூங்குபவன்ற யாரும் கிடையாது, உலகம் கிடையாது, எதுவுமே கிடையாது. ஆனாலும் ஸ்புரித்தல் இருக்கிறது. அந்த ஸ்புரித்தல் விழிப்பு நிலையிலும் இருக்கிறது. சாதாரணமா என்ன சொல்றாங்க, விழிப்பு நிலை, கனவு நிலை, உறக்க நிலை, இது மூன்றையும் தாண்டி ஒண்ணுன்னு சொல்றாங்க. தாண்டி நாலாவது நிலைய துரிய நிலைன்றாங்க, இதை கடந்ததுன்றாங்க. ஆனா இது கடந்ததுன்னா என்ன அர்த்தம்னா, அதை வந்து இல்லாத இடமே இல்லை, விழிப்புலையும் இருக்கு. சிந்தனை ஓடிட்டு இருக்கும் போதே அந்த ஸ்புரணம் இருந்துட்டு இருக்கு, துரிய நிலை இருந்துட்டு இருக்கு.
துரிய நிலையை ஏறி மூடிட்டு இது நடந்திருக்கு. குமரேசன்ற தன்மை, இப்ப நான்ன்ற அமைப்பு, அந்த துரிய நிலையை, அந்த இரண்டற்ற துறைநிலையை அப்படியே மூடி மறைச்சு இது ரொம்ப திக்கா அடர்த்தியா இருக்கிறதுனால பல கோடி சந்தர்ப்பங்கள்னாலையும் நினைத்தல்களாலையும் இது கட்டப்பட்டு அதை மூடி மறைச்சுக்கிட்டு இருக்கிறதுனால அதுக்கு இடைவெளியில தெரியவே இல்லை, ஆன்ம ஒளியே தெரியல. ஆனா அது இல்லாமல் இல்லை, விசாரம் பண்ணி சாஸ்திரங்களை மொத்தமாக கூடவே இருந்து ஆராய்ந்து நேராக பெற்று உணர்ந்து ஓஹோ ஓஹோ அப்படின்னு இந்த உண்மையை பற்றி உணர்ந்து உள்ள போகும்பொழுது என்ன ஆகுது, இந்த மேல இருக்கிற மறைப்புகள் எல்லாம் விலகி தியானம் மூலமாகவும் நிர்விகல்ப சமாதி மூலமாகவும் நேர நாமே அதை தரிசிக்க முடியும். அதுக்குண்டான வழிமுறைகளை சிவபெருமானே என்ன பண்ணிருக்காரு, அன்றாட இதுல சிவசூத்திரங்கள்ன்ற அமைப்புக்கு விளக்கமா இந்த ஸ்பந்த காரிகை அப்படின்னு அந்த ஸ்புரித்தல் தொடர்ந்து அந்த ஒளிமை ஒளிருதல் ஒளிருதல் எப்படி நடந்துருக்கு, இந்த லைட்ல எப்படி நடந்துருக்கு, தொடர்ந்து விழுந்துருக்கு. தனித்த துடிப்பு வந்து பார்க்க முடியாது. ஆனா ஜீவனுக்கு சித்த சுத்தி ஆயிருந்ததுனா, நம்ம மனம் நல்லா சுத்திகரிக்கப்பட்டிருந்ததுனா, வாசனைகள்லாம் ஓரளவுக்கு அடங்கி ஓய்ந்து தணர்ந்து இருந்ததுனா, நேருக்கு நேர் நிர்விகல்ப சமாதியில நாம அதை பார்க்க முடியும். புரியுதா? அதற்குண்டான வழிமுறைகளை இவங்க வந்து ரொம்ப அற்புதமா சிவபெருமானே வந்து இந்த வசுகுப்தர்ந்தவருக்கு இது பண்ணி எடுத்து கொடுத்துட்டு போயிருக்காரு. அத்தனை சூத்திரங்களையும் எடுத்து கொடுத்து இதெல்லாம் வழிமுறைகள், இதெல்லாம் தத்துவங்கள் எப்படி இருக்கு, எப்படி நம்ம சமாதி அனுபவங்களுக்கு ஆட்படணும், எப்படி ஒவ்வொரு உணர்ச்சியும் எப்படி அதற்குள்ள ஒளிர் விடுவது, எது சக்தி ரூபமா எப்படி வருது, சிவனே சக்தியா எப்படி தொடர்ந்து வெளிப்பட்டுக் கொண்டிருக்கிறான், சிவனே அறிவு பொருள், சிவனே ஆனந்த பொருள், அறிவே ஆனந்தம் அங்க, அறிவும் ஆனந்தமும் சும்மா இருக்கிறது இல்லை, என்ன மாதிரி இயக்கமா மாறுது, ஒரு ஆக்டிவிட்டியா மாறுது, இயங்குதல் நடக்குது. அந்த இயங்குதல் நடக்கும் விதமே ஒரு துடித்தல், தொடர்ந்த துடிப்பு, தொடர்ந்த துடிப்பு. துடிப்புன்னா ஒரு அசைவு கிடையாது, அசைவற்ற அசைவு. அதுக்குதான் ரொம்ப இதெல்லாம் வந்து வார்த்தைகளை தாண்டி நீங்க பார்க்கணும், அது நேர அனுபவமா வரணும். நேர அனுபவமா எப்படி இந்த நான் அமைப்பு கட்டப்படுகிறது நம்ம பார்க்கிறோம். நான் என்னை, என்னால், என்னோடு, என்னுடன், எனக்கு, என்னுடைய, என்னில் அனைத்தும் கட்டப்பட்டவைகள். யாரால்? ஒரு பைத்தியக்காரனால. யார் அந்த பைத்தியக்காரன்? இவன் தான், நாமே தான். ஒன்றுத்துக்கு பின்னாடியும் ஒரு ஒரு அர்த்தம் கிடையாது, நான் என்ற வார்த்தைக்கு பின்னாடியும் ஒரு அர்த்தம் கிடையாது. சிவனே தான் இருக்க முடியும், நுட்பமா பார்த்தாதான் சிவன் தெரியும். இல்லாட்டி ஜீவனா தனித்தாகந்தையா, தனித்த எழுச்சியா, தனித்த வித்தியாசங்களா, ஒரு எண்ணமே வித்தியாசமா இல்லையா? அந்நியமா மனம்ன்ற ஒரு அமைப்புல கண்ண மூடியோ இருந்துட்டு இருக்கும்பொழுதோ நம்மையே அந்நியப்படுத்தி எதிர்க்க காட்சி பொருளா தெரிவது சிவன்றது தெரியாத அளவுக்கு உதிக்கும் ஸ்தலத்திலேயே மறைப்ப வச்சிருக்காரு. இதுதான் லீலை நடந்துகிட்டே இருக்கு, உதிப்பே மறைப்பு. மாமா மறைச்சுட்டே உதிக்குது. சூரிய உதயத்தும் போதே அடிவானத்துல மேகம் இருந்தானே, அப்படியே சூரிய உதயமே தெரியாது இல்ல. அந்த மாதிரி இவனை இதுவாகவே வாழாமல் வைத்துக் கொண்டு, அந்த எண்ண ஓட்டங்களாகவே வைத்துக் கொண்டு, அந்த உணர்ச்சி கதப்பட்டவர்களாகவே வைத்துக் கொண்டு, அந்த அனுபவங்களாகவும் அந்த பதிவுகளாகவுமே ஆக்கிக்கொண்டு, நான் என்னை, என்னால், என்னோடு ஒரு ஸ்ட்ரக்சரா ஓயாம உருவாகி இந்த பெரிய பிரபஞ்சன்ற காட்டுல இவன் திக்கு தெரியாம, திசை தெரியாம, கர்மேந்திரியங்களையும் ஞானேந்திரியங்களையும் வச்சுக்கிட்டு அலைஞ்சிட்டு இருக்கிற ஒரு பெரிய அறியாமையாவே இருந்துட்டு இருக்கு. எப்போ வந்து இந்த மாதிரி வந்து அவர் ஜன்மாந்தரம் தோறும் கூடவே இருக்கார் பரம்பரும். அதே சிவபெருமான் இவனுடைய அலைச்சல் எல்லாம் பார்த்துட்டு இருக்கார். பக்குவ காலத்துல இவனுக்கு வெளிநாட்டம் எல்லாம் க்ஷீணமாகி வெறுத்து வைராகியம் சித்திச்சு, விவேகம் சித்திச்சு,
நல்ல அண்டர்ஸ்டாண்டிங்கா போரும்பா எனக்கு வேண்டாம் அப்படின்னு என்னைக்கு இவனால இவன் மனம் ரொம்ப நுணுக்கமா உள்ளாழ்ந்து எதையாவது தேட ஆரம்பிக்குதோ அப்ப பகவானே இறங்குறாரு உள்ள. அப்பதான் இந்த திறப்பே வருது. என்ன, அவர் இல்லாத காலம் இல்லை, இல்லாத இடம் இல்லை. நம்ம மடமையா இருந்தாலும் அந்த மடமையும் மடமைக்கும் சாங்ஷன் கொடுக்கறது அவர் தான். நம்மளுடைய அறியாமையும் இருப்பு, அறியாமையா இருப்பதும் அவரே, எல்லாமும் அவரே. இது வந்து நம்ம ரமண மகரிஷி லெவல்ல இருந்து பார்த்தா சிவபெருமான் வந்து ரொம்ப ஒரு சாதாரண பாமரனை கூட, ஆனா ஞான வேட்கையோட அலையிறவன, தீவிரமான ஆன்ம சாதகத்துக்கு தன்னை அர்ப்பணிக்க தயாராக இருக்கிறவன் ஐசன் போறதுக்கு வழிமுறைகளை நிறைய கொடுத்திருக்காரு, சிவபெருமானே கொடுத்திருக்காரு. அதை நம்ம கொஞ்சம் கொஞ்சம் பார்ப்போம். இது பகவான் எல்லாம் ஹையஸ்ட். ஹையஸ்ட் என்ன, சாரம். ஆனா அந்த சாரத்தையே இப்படிதான் செல்லுபடி பண்ணணும். அதை எப்படி நீங்க செல்லுபடி பண்ணணும், ஒவ்வொரு செகண்டும் எப்படி பார்க்கணும், என்ன வந்திருக்கு ஆக்சுவலா அதனுடைய தோற்றத்தை உரிச்சு உள்ள என்ன உணர்ச்சியை உரிச்சு காமிக்கிறது வந்து இந்த சூத்திரங்கள். சிவசூத்திரங்கள்ல ஒரு இடத்துல சொல்றாரு, எழுத்துக்களாகவும் ஒலிகளாகவும் உற்பத்தி ஆவது அவனே. எழுத்துக்கள் அக்ஷரங்கள்னு சொல்லப்படும் அந்த வார்த்தைகளா உள்ள வரதே மறைப்பு தானம். ஆண்ட வார்த்தைக்கு ஒரு சக்தி, சக்தி ரூபத்தை கொடுக்கறாங்க. அப்புறம் க, அப்புறம் ச குரூப், தா குரூப், தா குரூப் அப்படின்னு எல்லாம் வருது இல்ல. உயிரெழுத்துக்களுக்கு ஒரு குரூப் வருது, மெய் எழுத்துக்களுக்கு ஒரு குரூப் வருது இல்ல. எல்லா குரூப்பும் ஒரு சக்தி திரவுகளாம். ஒலியா தானே உச்சரிக்கிறோம். நம்ம மனசுலயே எப்படி இருக்கு, ஃபர்ஸ்ட் இருக்கிறது வந்து நிசப்தம், ஒலியற்ற ஒரு இடம், அது வந்து பரவாக்குன்றாங்க. அப்புறம் வாக்கா மாறுது, உள்ள எண்ணம் வந்து ஒலி ரூபமா வருது. குழந்தை கூட அம்மான்னு கூப்பிடுறதா இருக்கட்டும், அழுது தன்னுடைய பசியை கேட்கறதா இருக்கட்டும், ஒலியை உற்பத்தி பண்ணுதா இல்லையா? ஒலி பிறக்கிறது ஆகாசத்துல, ஆகாசன்றது உருவாருதே வந்து ஒலின்ற தன்மாத்திரையினால. ஒன்னு ஒன்னுத்துக்கும் ஒவ்வொரு பஞ்சபூதங்களுடைய சூக்கும தன்மை உற்பத்தி ஆறுதே வந்து அந்தந்த அதனுடைய தத்துவங்கள்னால. அந்த மாதிரி இந்த ஒலியே என்னதான், மறைப்பாவே வருதான். நான்ன்றது பெரிய மறைப்பு. நான்ன்றத நாம ஆழ்ந்து விசாரிக்காட்டி மறைப்பு. ஒன்னும் விஷயம் தெரியாம பண்ணிட்டு இருக்கோம். நானையும் என்னைன்ற அந்த குரூப்பையும் வச்சுக்கிட்டு, அகங்காரத்தையும் மமகாரத்தையும் வச்சுக்கிட்டு, இன்னும் மேல 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 அடர்த்தியா வாசனைகளை பூசி 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 வாழ்க்கை பண்ணிட்டு இருக்கோம். இங்க பாப்போம். யத்ர ஸ்திதமிதம் சர்வம் காரியம் யஸ்மாச்ச நிர்கதம் தஸ்யான் அநாவிருத்த ரூபத்வான் ந நிரோத அஸ்தி குத்ரசித். என்ன சொல்றேன்னா, உண்மையே ஒரு பொருளும் எல்லா இடத்திலையும் இருக்கிற ஒரே சக்தி எப்படி மறைப்புக்கு ஆட்படும்? நம்மளுக்கு என்னன்னா, நம்மளுக்கு இது மறைப்புன்னு நம்மளுக்கு தெரியாது. சிந்தனையை நம்ம என்ன நினைச்சுக்கிறோம், எண்ண ஓட்டங்களை நம்ம என்ன நினைச்சுக்கிறோம், நம்மளுக்கு ஆளவு இருக்குன்னு நினைச்சுக்கிறோம். நம்ம ஒரு தனியா இங்க நிற்கக்கூடிய, இருக்கக்கூடிய, காணக்கூடிய, பேசக்கூடிய, இயங்கக்கூடிய திறன் படைத்தவர்கள்னு நம்ம நினைச்சிருக்கோம். நினைச்சிருக்கோமா இல்லையா? ஒவ்வொரு நினைப்பும் எதனால் உற்பத்தி ஆகுது, அதற்குண்டிய தகுதி நம்மளுக்கு இருக்கு, நான் என்ற அமைப்புக்கு இருக்கு. இந்த தேகத்தை நான் நானே வந்து என்ன பண்றேன், இதை நானாக மாற்றிக்கொள்கிறேன். பார்க்கும் திறனை நானாக மாற்றிக்கொள்கிறேன், கேட்கும் திறனாக நானாக மாற்றிக்கொள்கிறேன், பேசும் திறன், சிந்திக்கும் திறன், வேலை செய்யும் திறன், அடையும் திறன், விருக்கும் திறன், நிராகரிக்கும் திறன், எல்லா திறன்களும் இந்த உடல்லேயே இங்கே உற்பத்தி ஆயின்றிருக்கு. அதனால நம்ம ஒட்டு மொத்த முழுமையான அதிகாரி நாம். இங்க எல்லா இயக்கங்களுக்கும் நானே அதிகாரி, நானே இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் எதுக்கு கொடுக்கறோம், ஸ்தூல தேகத்துக்கு கொடுக்கறோம். நுட்பமா பார்த்தா அந்த மாதிரி எங்கேயாவது மறைப்பு இருக்கா அப்படின்னு இவர் கேட்கிறார். In as much as nothing can veil his nature, there cannot be his obstruction anywhere
இன் ஹூம் ஆல் திஸ் வேர்ல்ட் ரெஸ் அண்ட் ஃப்ரம் ஹூம் இட் ஹாஸ் கம் ஃபோர்த். எல்லா அண்டபோவனங்கள் அனைத்தும் அவனாகவே இருந்து கொண்டு, அப்படின்னா எல்லா இடத்திலையும் காணக்கூடியது, கேட்கக்கூடியது, இருக்கக்கூடியது, இயங்கக்கூடியது, ஏக்கமின்மையா இருப்பது எல்லாமே அந்த ஒரு பொருள் தானே. அத மனித மனம் படைத்த ஒருத்தன் தான் தனியா உட்கார்ந்து ஆழ்ந்து விசாரித்து, குரு அனுகிரகத்தினாலையும் உள்ள சுத்த சுத்தி ஏற்பட்டதுனாலையும் கண்களை மூடி தியானத்துக்கு போகும்பொழுது நிர்மலமான ஹிருதயத்துல அவன் சுடர் விடுறத பார்க்க முடியும். அந்த சுடர் விடுறத பார்க்க முடியலன்னா கூட ஆரம்ப காலத்துல வர உணர்ச்சிகள், வர எண்ண ஓட்டங்கள் அனைத்தினுடைய ஸ்பிரிப்புகள் அனைத்தரும் பார்க்கணும். அந்த வார்த்தையை விளக்கணும். நம்மளுடைய சிந்தனை, நம்ம எப்படி இருக்கோம் உள்ள சிந்தனை ஓட்டமா இருக்கும். சிந்தனைன்றது ஒரு அசைவு இல்லையா, அதுக்கு பின்னாடி ஏதோ அர்த்தம் இருக்கு. எதையாவது ஒரு எண்ணம் வந்ததுனா அந்த எண்ணம் என்பது ஒரு சொல், அந்த சொல் வந்து ஒரு பொருளை குறிக்கிறது, இல்லாட்டி ஒரு நிலையையோ ஒரு உணர்ச்சியையோ குறிக்கிறது. அப்படி குறிக்கப்படும் பொருள்களையும் அந்த சொல்லையும் நீக்கிவிட்டு பார்த்தால் வெறும் ஸ்புரிப்பு மாத்திரம் தெரியும். ஸ்புரித்துக் கொண்டே இருக்கு. என்ன அது அறிவு பொருள், அது சும்மா இருக்க முடியாது. அறிவு பொருள் விவேகம்னு பார்த்தோம் இல்ல, நம்ம ஒரு நாலஞ்சு கிளாஸ் முன்னாடி பார்த்தோம். விவேகத்தினுடைய லட்சம் என்ன? வஸ்து நிச்சயம். என்ன வஸ்து நிச்சயம்? விவேகம். வஸ்துவை நிச்சயம் பண்றது விவேகம். அதாவது உண்மை பொருள் இது அப்படின்னா என்ன? பொய்ப் பொருள் இருக்கு. இந்த பொய்ப் பொருள் என்ன சொல்றாங்க? உண்மை பொருளை வந்து பிரம்மம்னு சொல்றாங்க. பிரம்மம் சத்தியம், ஜகத் மித்யா. மித்யானா என்ன? வெறும் ஒரு பிரதிபிம்பம், வெறும் பிரதிபிம்பம், வெறும் கண்ணாடியில பார்க்கிற ஒரு நிழல் உலகம், நிழல் உலகம். ஒரே பொருள் சத்தியம். அந்த சத்திய பொருளை இங்க தனித்து வந்து அறியாமை காட்டப்பட்டவனும் கிடையாது. சத்திய பொருளை தானே மறைச்சுக்கிட்டு, தன்னைத்தானே மறைச்சுக்கிட்டு. இருட்டுக்கு தனியான இருப்பு கிடையாது. இந்த ரூமுக்குள்ள ஒளி போல, ஒளி இல்லாததுனால உற்பத்தி ஆனது பேர் இருட்டு, கரெக்டா? ஒளி மறைவு பிரதேசம் தான் இருட்டு. ஒளியினாலதான் இருட்டும் உற்பத்தி செய்யப்படுகிறது, கரெக்டா? இது புரியுதா? அந்த பாயிண்ட் புரியுதா? புரியுதா? இந்த ரூம்ல ஏன் இருட்டா இருக்கு? ஒளி இல்லை. ஒளி முடிஞ்ச வரைக்கும் போற வரைக்கும் அந்த இடத்துல இருட்டு கிடையாது. ஒளி போக முடியாத இடத்துல இருட்டுக்கு ஒரு தனி இருப்பு இருக்கா? ஒளியினாலேயே இருட்டும் உற்பத்தி செய்யப்படுகிறது. புரியுதா? இந்த பாயிண்ட் புரியுதா? ஒளியினாலேயே இருட்டும் உற்பத்தி செய்யப்படுகிறது. ஒளியோட அதர் சைடுன்னு சொல்லலாம், ஆனா ஒளியினால்தான், ஒளிதான் பெஸ்ட், ஒளிதான் பெஸ்ட். ஆன்ம ஒளி இருந்துட்டே இருக்கு. ஆனா ஆன்ம ஒளி ஒரு பல்சேஷன்ல அப்படி வந்துட்டு இதுவான உடனே உடனே இருட்டு சொல்றது, அதுதான் தனித்தகந்தை. தனியா அந்த கேப்ல எல்லாம் அது அது ஒளி சிந்திட்டு போன இடத்துல எல்லாம் சிந்திட்டு எங்க போல, அங்கேதான் இருக்கு. ஆனா இந்த மறைப்பு போக போக பெருசாயிடுது. புரியுதா? மறைப்புக்கு மேல ஒரு அபிமானம் உருவாகுது. வேற தனித்த தூண்டுதல்கள் மேல நம்மளுக்கு அபிமானம் வருது, தனித்த எண்ணங்கள் மேல ஒரு அட்ராக்ஷன் வருது, விருப்பு வருது, விரும்புகிறோம், சிந்தனையை விரும்புகிறோம், உள்ளே சிந்திக்கிறோம். ஏன் வந்து என்ன ஓட்டம் ஓடணும்? என்னவோ ஒண்ணு ஓடணும், ஏன் ஓடணும்? தனித்த ஜீவத்தன்மை மேல ஏதோ ஒரு பிடிப்பாவே மாறி இருக்கும். புரியுதா? புரியுதா? அதெல்லாம் யதார்த்தமா நாம ஒவ்வொருத்தரும் மனுஷனா இருக்கும். ஆனா உண்மையில இந்த மனுஷன்றவனே மொத்த விழிப்பு நிலை தான்.
விழிப்பு நிலையில எதனால கட்டப்பட்டிருக்குது? எண்ணங்களால, உள்ள பதிவுகளால. கரெக்டா? நுட்பமான விசாரணைக்கு இறங்கிட்டு இருக்கோம். ஒரு பெரிய ஆன்ம விஞ்ஞானியா நம்ம எல்லாரும் ஒவ்வொருத்தரும் இதை வந்து நான் உணர்ந்ததை வந்து கொடுத்துட முடியாது. இப்படி கரண்ட் மாதிரி இது பாஸ் பண்ணிட முடியாது. நீங்களே தான் உங்க பசிய தணிச்சுக்கணும். நீங்களே தான் உங்களுடைய அஞ்ஞானத்தை போக்கிக்கணும், நல்லா வாங்கிக்கணும். அது புரியுதா? நான் சொல்லுது எவ்வளவு தெளிவு தெளிவு வருதோ உள்ள ஒரு ஒரு எண்ண ஓட்டம் ஏன் வருது, ஒரு பழைய அனுபவம் ஏன் வருது, ஒரு இன்னொரு தேசமா இருக்கிற ஒரு காட்சி உள்ள பதிஞ்சது ஏன் மனத்துல தனியா இங்க தெரியுது, அது எப்படி தெரியும்? அப்பேற்பட்ட சக்தி இந்த தேகத்துக்குள்ள எப்படி வரும்? இங்க உட்கார்ந்துக்கிட்டு நீங்க நேற்று டிராவல் பண்ண இடத்த ஞாபகம் வச்சுக்கலாமா இல்லையா? மூணு நாள் முன்னாடி நாங்க ஈரோடுல இருந்தோம். ஈரோடுல இருக்க அந்த அமைப்பை அப்படியே கொண்டு வந்துக்கலாமா இல்லையா? அப்ப உள்ளே போயிடுச்சா இல்லையா? பதிவா ஆயிடுச்சா இல்லையா? பதிவு வந்து திருப்பி திருப்பி வருதா இல்லையா? அப்ப வேணா வரலாம்ல. அப்படி எங்கேயோ அந்நிய பிரதேசம் உள்ளே தோன்றி தோன்றி மறைகிறது. இதே மாதிரி இந்த உடல் ஏதேதோ அனுபவித்த அனுபவங்கள் அனைத்தும் உள்ளே காலத்தால பதிக்கப்பட்டு இன்னைக்கு கூட ஃப்ரெஷ்ஷா வந்துட்டு போகலாம் இல்ல. இந்த மாதிரி காலத்தையும் அந்நிய பிரதேசங்களையும் ஒரே இடத்துல தனக்குள்ளேயே வச்சுட்டு அதே இடத்துல எல்லாம் வருது. 20 வருஷம் முன்னாடியும் வருது, 500 கிலோமீட்டர் தள்ளி நகர் பிரதேசமும் வருது. விஞ்ஞான பூர்வமா நம்ம அணுகின் இருக்கோம். இதெல்லாம் புரியுறதா உங்களுக்கு? கால இடைவெளி இல்லாமல், தேசங்களே அந்நியம் இல்லாமல், உள்ளேயே உதித்து உதித்து மறையக்கூடிய அளவுக்கு ஒரு ஒரு சக்தியா மனம் இருக்கா இல்லையா? யாருக்குன்னு கேட்டா எனக்குன்னு சொல்லுவோம். எனக்குன்னா திருப்பி மனத்துக்குன்னு அர்த்தம். திருப்பி மனம்ன்றது யாருன்னு பார்த்தா அந்த எண்ண ஓட்டம் அதுதான். சுருக்கி 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 ஒவ்வொரு கதவா திறந்து போனா அந்த எண்ண ஓட்டமா இருக்குது. அந்த எண்ண ஓட்டத்தை பார்த்தா காட்சியும் போயிடுது, காலமும் போயிடுது, காண்பவனும் போயிடுறான், எதுவுமே அங்க இல்ல. வெறும் ஒரு ஜொலிப்பு மாத்திரம் இருக்கு. அதெல்லாம் இருந்ததுன்னு தெரியுது, இப்ப இல்லன்னு தெரிஞ்சிருக்கோம். அது மாத்திரம் விலகவே கிடையாது. விழிப்பு நிலையிலையும் விலகிறது கிடையாது, கனவிலையும் விலகிறது கிடையாது, ஆண்டு உறக்கத்திலையும் விலகிறது கிடையாது, தேகம் போனாலும் விலகிறது கிடையாது, தேகம் இருந்தாலும் இல்லாம போறது கிடையாது. புரியுதா? யாருக்குன்னு கேட்கக்கூடாது, யாருக்கு புரியுது கிடையாது, அண்ணாவுக்கு தான் புரியும். அது எப்படி ஒரு இனிப்பை வந்து நீங்க டேஸ்ட் பண்ணி நல்லா இருக்குன்னு சொல்லியே ஆகணும் போல, அதே போலதான் ஆன்மா அனுபவம்ன்றது. என்னுடைய உணர்ந்த நிலை வந்து உங்களுக்கு எந்த விதத்திலையும் உதவாது. அந்த ஸ்தலம் வரைக்கும் கொண்டு போய் நிறுத்தலாம். அந்த ஸ்தலம்னா என்ன? உங்களுக்குள்ளேயே உங்களையே விலக்கி விலக்கி உங்களுக்கு உங்கள தேவையற்றவைகள் அனைத்தையும் எடுத்து 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 ஒரு வெட்ட வெளிக்கு உள்ளாச்சு போவேன். நீ அந்த உடம்பு கிடையாது, அந்த எண்ணம் கிடையாது, அந்த உணர்ச்சி கிடையாது, எல்லாம் காம்பவுண்டட் திங்ஸ். வாங்க, எப்படி ஒரு சாம்பாருக்கு எல்லாம் போட வேண்டியது இருக்கோ, உப்பு, மிளகாப்பொடி, மசாலா, அரைச்சு விட்ட ஐட்டம்ஸ், தண்ணி, மஞ்சப்பொடி, புளி எல்லாம் போட்டு காய்கறி போட்டு அது சாம்பார்னு வருதோ, அந்த மாதிரி இதெல்லாம் புனையப்பட்டது. எந்த காலத்திலேயும் இல்லாதது, இப்பவே இல்லாதது, இப்பொழுதே இல்லாதது. அதனால்தான் ஆன்ம நாட்டத்துக்கு என்னைக்கு ஒரு டேட் கிடையாது. அப்படி படிச்சுட்டு மொத்த சாற்றையும் முடிச்ச பிறகு அடையிறோன்றதே கிடையாது. எப்ப வேணாலும் பொறி தட்டுற மாதிரி உள்ள தகவல்னு புரியலாம். ஆமா, இந்த எண்ணத்துக்கு பின்னாடி இந்த எண்ணமா தான் நான் இருக்கேன். எண்ணமா இருக்கும்போதுதான் இந்த உடல்ல நான் சோன்சோ பண்ணலாம், பண்ண முடியாம போகலாம் அப்படின்லாம் யோசிச்சுட்டு இருக்கேன். இது எல்லாமே இந்த உடல் தனி அதிகாரி மாதிரி இருக்கிறதுனால அது திங்க் பண்ற மாதிரி அந்த எண்ணத்தோட நான் இருந்துட்டு இருக்கேன். உண்மையா
தீர்க்கமா இந்த எண்ணம் யாருடையது, இந்த எண்ணத்தினுடைய அமைப்பு என்ன அப்படின்னு பார்க்கும்பொழுது என்ன ஆகுது, எண்ணமற்று போயிடுது. ஒரு வெட்ட வெளியே இருக்கு. அந்த வெட்ட வெளியே வந்து அந்த வெட்ட வெளி தன்னைத்தானே உணர்றது பேரு தான் ஆன்ம ஞானம். தன்னைத்தானே தன்னைத்தானே உணர்கிறது. தன்னைத்தானே உணர்கிறது. பகவானுடைய ஒரு பாட்டை எழுதிட்டு இதை மேற்கொண்டு தியானமா இறங்குவோம். பகவானுடைய ஒரு பாட்டு ரொம்ப நல்லா வளர்க்கும். ஞானமாம் தானே மீ நானாமாம் ஞானம் அஞ்ஞானமாம் ஞானமாம் தானே மே நானாமாம் ஞானம் அஞ்ஞானமாம் பொய்யாம் அந்த ஞானமுமே. பிரிச்சு பிரிச்சு எழுது. ஞானமாம் பொன்னையன்றி இன்று அணிகள் இன்று அணிகள்தாம் அளவும் பொய் மெய்யாம் பொன்னையன்றி உண்டோ முடிச்சிருப்பார். ரொம்ப அற்புதமா சொல்லியிருப்பார். பகவான் யூஸ் பண்றது இந்த தானே தான். தான் என்றது அகற்றவே முடியாத அறிவு பொருள். அது மேல லேயர் லேயரா எப்படி வெங்காயத்து மேல உர உரையா வந்து முழு வெங்காயம் வருதோ அந்த மாதிரி அறிவு பொருளை சூழ்ந்து அதுக்கு அந்த லேயர்ல இல்லாம இல்ல எல்லாமே அதாலதான் இருக்கு. எதுக்குமே இருப்பே கிடையாதுங்க. இந்த சேரு என்ன பார்க்குமா, நான் தான் சேரை பார்க்கறேன். ஏன் ஜடப்பொருள் தான் தோன்றி இருக்கும்னு கூட எனக்கு தெரியாது. எனக்குள்ள அறிவு பொருள் ஓயாம ஜொலிச்சுக்கிட்டே இருக்கு. புலன்கள் மூலமா வெளியில போயிட்டு இருக்கு. ஞான இந்திரியங்கள் மூலமா வெளியில போயிட்டு இருக்கு. கேட்டுட்டு இருக்கு, ரசிச்சுட்டு இருக்கு, உணர்ந்துட்டு இருக்கு. ஆனா இதுக்கு என்ன தெரியாது. எனக்கு இதை தெரியும். எனக்கு இதையும் தெரியும், இத பாக்கிற கண்ணையும் தெரியும், இத பாக்கிற இவன்ற அமைப்பையும் தெரியும். அவ்வளவு அந்நியப்படுத்தி தன்னைத்தானே முன்னாடி நிறுத்தி இதெல்லாம் இந்த வேலை பண்ணதுன்னு நல்லா அறிய முடியும். பகுத்து 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 அறிய முடியும். அந்த மாதிரி அந்த தானுன்ற அமைப்பு அனைத்துமா இருந்துட்டு இருக்கு. அனைத்துமா அனைத்துமா இருந்து தன்னை மொத்தம் தானாவே அறிஞ்சிட்டு இருக்கு. இன்னொன்னு அறியல. புரியுதுங்களா? நான் வந்து என்ன இந்த உடலா அறியல. நான் என்ன வந்து பார்க்கும் கண்ணா மாத்திரம் அறியல. பார்க்கப்பட்ட அறிவு காட்சியா மாத்திரம் அறியல. அதுவும் இருக்குது இல்ல. ஆனா அதுவே நான் என்று. புரியுதா? அத போல எல்லாத்தையும் பகுத்தாலும் பகுக்க முடியாத அளவுக்கு பூரண பொருளா இருந்துட்டே இருக்கு. புரியுதா? அதை எதாலும் என்னவும் பண்ணவே முடியாது. ஏன்னா எல்லாமே பண்ணக்கூடிய வஸ்துக்கள் அனைத்தும் இதிலிருந்து உற்பத்தியானவைகள். அவைகளுக்கு இருப்பே இல்லை. அர்த்தமற்றவைகள், சாரமற்றவைகள், தனி இருப்பு அற்றவைகள், ஒரு பொருளே அல்ல. அதனால்தான் அனைத்து சொற்களுக்கும் அர்த்தமே இல்லை. நம்ம மண்டையில ஓடுற, மூளையில ஓடுற, மனத்துல ஓடுற அத்தனை நினைவுகளுக்கும் அர்த்தமே இல்லை. ஒரு நினைவு போய் இந்த நினைவு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி சைலன்ஸ், நினைவு வரும்போது சத்தம், நினைவு முடிஞ்ச பிறகு சைலன்ஸ். அந்த ரெண்டு சைலன்ஸ் இல்லைன்னா இந்த நினைவுக்கு அர்த்தமே கிடையாது.
உண்மையா நினைவு என்னன்னு பார்த்தா இந்த அதுவும் சைலன்ஸ் சாப்பிடுது. அதனால சைலன்ஸுக்கு இருக்கிற அர்த்தம் அடியோட நினைவுகளும் கிடையாது. அதனால நினைவுகள் எல்லாமே முட்டாள்தனங்கள், அர்த்தமற்றவைகள். ஒலிகள் அனைத்தும் சாரமற்றவைகள், ஜடப்பொருட்கள். எப்படி ஒளி இருட்டுக்கு தனி இருப்பு கிடையாது, ஒளியினால்தான் இருட்டு. அதே போல அமைதியினாலதான் ஒலிகள் தோன்றிய பொருட்கள், தோன்றி இருந்து மறைபவைகள். அதிலிருந்து தோன்றி அதுவே இதுவாக தோன்றி அதிலேயே இவைகள் அனைத்தும் சென்று மறைகின்றன. ஆக்சுவலா தோன்றிய இடத்துலயும் மறைஞ்சிருதான். ஆனா நம்மளுக்கு வந்து விபரீத ஞானமா நம்ம இருக்கோம். ஏன்னா நம்மள வந்து நம்ம அசையும் பொருளா நினைச்சிருக்கோம். நம்ம என்ன பண்ணிட்டோம், உடலுக்கு அறிவுத்திறனை ஏற்றிட்டோம். கை கால்களுக்கும் ஞான இந்திரியங்களுக்கும் உள்டாதான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். நம்ம விதிய எப்படி பார்க்க சொல்றாங்க, தலைகீழா பார்த்து நேரா பண்ணி அனுப்புதான் செய்திய, ரெட்டினால தலைகீழா பதியுதான், அப்புறம் நேரா போய் போதான். அத போல நம்மளுடைய மனமே எப்படி தண்ணிக்குள்ள ஒரு ஒரு ஸ்கேலையோ இது வச்சா விளங்கா மாதிரி தெரியுது, அந்த மாதிரி இது வந்து மறைப்புக்கு ஆட்பட்டு தோற்றத்துக்கு வந்தது. ஆனா இது வந்து உண்மையாகி போயிடுச்சு. நினைப்பெல்லாம் நம்மளுக்கு ரொம்ப அடர்த்தியா இருக்கு, உள்ள எண்ண ஓட்டங்கள்லாம் அடர்த்தியா இருக்கு, ஆனா சைலன்ஸே தெரியல. சைலன்ஸ், நல்ல சமாதி அனுபவம், டெத்து, ஆழ்ந்த உறக்கம், இது எல்லாமுமே ஊற்றுக்கண். அதுதான் உண்மையான ஸ்தலம். ஒவ்வொரு சத்சங்கமும் அதனுடைய முடிவுல அந்த லிசனர்ஸா கேட்டவர்களா இருந்த அந்த மனத்தை ஒரு ஏகாகிரக புள்ளியில ஆழ்த்தி கண்களை மூடி தியானம் பண்ற அளவுக்கு அது தூண்டும். இதை தவிர ஆரம்ப நாள்ல நான் மெடிடேஷன் டெக்னிக் 1 அப்படின்னு வெள்ளியிலிருந்து ஒரு மணி ஓசை மூலமாக 40 செகண்டுக்கு ஒரு தடவை ஒரு மணி ஓசை அடிக்கிறது. அது என்னன்னா, ஒருவேளை நம்ம மனம் காட்டாறு மாதிரி வர அதனுடைய வாசனை பதிவுகளில் மாட்டிக்கொண்டு சிக்கிக்கொண்டு அதன் வயப்பட்டு அப்படியே வெளியே பகிர்முகமாக யோசனைகள்ல தீவிரமான ஏதோ ஒரு ஞாபகத்தில் உணர்ச்சிகள்ல மாட்டிக்கொண்டு இருந்தா அதுலேருந்து ரிமைன் பண்றதுக்கு இந்த சத்சங்கத்திலேயே இணைப்பா அதுல கொடுத்துருந்தேன். மெடிடேஷன் டெக்னிக் 1 வந்து மணி யோசையை கொடுத்துருந்தேன், 40 செகண்டுக்கு ஒரு தடவை அடிக்கும். இப்ப நிறைய பேருடைய விருப்பம் என்னன்னா வந்து இந்த கைடன்ஸ் கூட எப்பவுமே இருக்கணும் அப்படின்றது ஒண்ணு. நீங்க வந்து இதை தாண்டி விசாரம்னு சொல்லப்படுற கண்ணை திறந்துண்டே பண்ற தியானம் பேர் தான் விசாரம். எப்பொழுதுமே இந்த தனித்துவம் இருக்கா அப்படின்னு விசாரிக்கிறது தான் வந்து கண்ணை திறந்துட்டே நம்ம செய்யற வேலைகள்ல அப்படின்றத கண்களை திறந்துட்டு செயல்களில் ஈடுபடும் போது நீங்க பண்ணலாம். ஆனா தியானத்துக்குன்னு வரும்பொழுது இதை வந்து இந்த மணி யோசைன்றது ஒரு உங்களுக்கு ஒரு கைடன்ஸா இருக்கு. எங்கேயாவது தீவிரமான யோசனையில ஆட்பட்டு நீங்க கண்களை மூடின் தியானம் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா, ஒருவேளை இந்த காட்டாற்று வெள்ளத்தினால் அடித்து செல்லப்பட்டவர்களாக இருந்தீர்களானால் அங்கிருந்து உங்களை மீட்கிறதுக்கு. அதனால இப்ப எல்லா சத்சங்கங்களையுமே இந்த ஒரு மணி நேர மணி யோசைய வெளியிலேருந்து வர 40 செகண்டுக்கு ஒரு தடவை வர மணி யோசையை நான் இணைச்சு விடுறேன். அதையும் உபயோகப்படுத்திட்டு நீங்க ஒரு மணி நேரத்துக்கு தியானம் சமாதி பழகலாம்.